அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11/10/2018க்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்லி புயல் கோபால்பூருக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே வியாழக்கிழமை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ டிட்லி புயல் அப்படிங்கிற ஒரு புயலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த டிட்லி புயல் வந்து எங்கே உருவாகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் உருவாகியிருக்குது. கோபால்பூர், அதாவது ஒடிசாவில் உள்ள கோபால்பூருக்கும் ஆந்திராவில் உள்ள கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே வியாழக்கிழமை, அதாவது அக்டோபர் 11 வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்துக்காக அரசு எடுத்த அனைத்து கொள்கை முடிவுகளையும் மூடி முத்திரையிட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் சமீப காலமாக நிறையவே பேசிக்கிட்டு இருக்குது, ஊழல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. இதில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை பற்றி முழு தகவலையும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் மத்திய அரசு சார்பாக ஆஜரான அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால், ஸோ அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறை மேற்கொண்ட கொள்முதல் குறித்த விவரங்கள் நாட்டின் பாதுகாப்பு கருதி தனிநபர்களுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ வழங்கப்படுவதில்லை. ஸோ தனிநபர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாதுகாப்புத்துறை மேற்கொண்டுள்ள இந்த விஷயம் குறித்து தனிநபருக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது தனிநபர் அல்லது பொது அமைப்புகளுக்கு வந்து வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உச்சநீதிமன்றம் வந்து இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்த விவகாரம் தொடர்பான மனுக்களில் பார்த்திங்கன்னா மிக குறைவான விஷயங்களே தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை பற்றி விரிவாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் அந்த விமானத்தை பற்றி எந்த செய்தியும் குறிப்பிட வேணாம், விமானத்தோட விலையை பற்றி எந்த செய்தியும் குறிப்பிட வேணாம், ஆனால் மற்ற தகவல்கள் குறிப்பிட்டு ஒரு மூடிய உரையிட்ட கவரில் வந்து ஒரு 3 தனித்தனி மூடி முத்திரையிட்ட தனித்தனிக்கு உரையில் வச்சு வர்ற 29 மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் வகையில் 471 புதிய பேருந்துகளை முதல்வர் பழனிசாமி புதன்கிழமை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஸோ புதுசாக 471 புதிய பேருந்துகளை வந்து முதல்வர் பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாதாவரத்தில் புதிய அடுக்குமாடி புறநகர் பேருந்து நிலையத்தை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி புதன்கிழமை திறந்து வைத்தார். ஸோ புதுசாக ஒரு பேருந்து நிலையம் திறந்து வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதாவரத்தில், அதாவது கோயம்பேடில் பேருந்து போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்த நோக்கில் இந்த மாதாவரத்தில் இந்த புதிய அடுக்குமாடி பேருந்து நிலையம் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. ஜெர்மன் நாட்டு நிதி உதவியுடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நீலாங்கரை சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 270 கோடி மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. ஸோ சென்னை மாநகராட்சியில் நீலாங்கரை சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 270 கோடி மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைப்பது, ஓகேங்களா, மழைநீர் வடிகால் அமைப்பது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்குது. இது வந்து எந்த நாட்டு உதவியோட இந்த மழைநீர் வடிகால் அமைப்பு வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னா, ஜெர்மன் நாட்டு நிதி உதவியோட அமைக்க போகிறாங்க. எம்ஜிஆர் 100 நிறைவு விழாவில் அண்மையில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தபடி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என பெயரிடப்பட்டுள்ள சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம். ஸோ எம்ஜிஆர் 100 நிறைவு விழாவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அதில் ஒன்று தான் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் பெயரை வந்து டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றுறதா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பெயர் மாற்றிட்டாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் வரும் அக்டோபர் 30 இணையம் மூலம் இணைக்கப்பட்டுவிடும் என தமிழக தலைமை தபால் துறை அதிகாரி எம் சம்பத் கூறினார். ஸோ அனைத்து தபால் நிலையங்களும் அக்டோபருக்குள்ள இணையம் மூலமாக இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் தேசிய தபால் துறை வாரத்தை முன்னிட்டு தபால் துறையில் சிறந்து விளங்கிய அலுவலர்களுக்கு டாக் சேவா விருது வழங்கும் விழா சென்னையில் புதன்கிழமை நடைபெற்றது. ஸோ டாக் சேவா விருது அப்படிங்கிற விருது வந்து எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னா, தபால் துறையில் சிறந்து விளங்கிய அலுவலர்களுக்காக வழங்குறாங்க, ஓகேங்களா. இந்த விருது வந்து ஒரு 8 வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரலாக மூத்த வழக்குரைஞர் துஷார் மேத்தா புதன்கிழமை நியமிக்கப்பட்டார்.
இவர் இப்போது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக உள்ளார். ஸோ இந்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரலாக மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அட்டர்னி ஜெனரலுக்கு அடுத்த உயரிய பதவி அப்படின்னு சொன்னால் இந்த சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு ரஞ்சித் குமார் இருந்தார். இவர் கடந்த அக்டோபர் மாதம் ராஜினாமா செஞ்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரை சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிச்சிருக்காங்க, அதாவது துஷார் மேத்தாவை சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து எப்போ வர பதவியில் இருப்பார் அப்படின்னா 2020 ஜூன் மாதம் இறுதி வரை வந்து பதவியில் இருப்பார். திருப்பதி மற்றும் பெராம்பூர் ஆகிய பகுதிகளில் அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸோ திருப்பதி மற்றும் பெராம்பூர் இந்த இரண்டு பகுதிகளிலும் அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. மேலும் வந்து நிறைய, அதாவது இந்த அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் அமைப்பிற்கு எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3,074 கோடியில் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு ஆகியவற்றை குறைக்கவும், கழிவு மேலாண்மை மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் பின்லாந்து நாட்டுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ள அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக பின்லாந்து நாட்டோட ஒப்பந்தம் பண்ண இருக்கிறாங்க மத்திய அமைச்சரவை. சுற்றுலாவை மேம்படுத்த ஒப்பந்தம். ஸோ சுற்றுலாவை மேம்படுத்த ஒப்பந்தம் வந்து எந்த நாட்டு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமேனியா நாட்டு. ஓகேங்களா, ருமேனியா நாட்டிலிருந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. விவசாய முறைகளை மேம்படுத்த ஒப்பந்தம். ஸோ விவசாய முறைகளை வந்து மேம்படுத்துகிற ஒப்பந்தம் யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டோட வந்து இந்த விவசாய முறைகளை மேம்படுத்த ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மூன்று ஒப்பந்தம், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு ஒப்பந்தம், சுற்றுலாவை மேம்படுத்த ஒப்பந்தம், விவசாய முறையை மேம்படுத்த ஒப்பந்தம். ஓகேங்களா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒப்பந்தம் வந்து பின்லாந்து நாடு, சுற்றுலாவை மேம்படுத்த வந்து ருமேனியா நாடு, விவசாய முறையை மேம்படுத்த ஒப்பந்தம் வந்து லெபனான் நாடு. ஓகேங்களா, நாட்டின் 29வது கணக்கு தணிக்கை மாநாட்டை ராம்நாத் கோவிந்த் தில்லியில் புதன்கிழமை தொடங்கி வைத்தார். ஸோ நாட்டோட 29வது கணக்கு தணிக்கை மாநாடு ஓகேங்களா ராம்நாத் கோவிந்த் தில்லியில் புதன்கிழமை தொடங்கி வச்சிருக்காரு. யூத் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌதாரி தங்கம் வென்றார். ஸோ யூத் ஒலிம்பிக் போட்டி நடக்குது, அந்த அதில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌதாரி வந்து தங்கம் வென்றிருக்கிறாரு. ஆசியா பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங்கும் 100 மீட்டர் ஓட்டத்தில் நாராயண் தாக்கூரும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். ஸோ இந்தோனேஷியாவில் ஜகர்த்தா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஆசியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடக்குது. அதில் வில்வித்தை போட்டியில் இந்தியாவோட ஹர்விந்தர் சிங்கும் 100 மீட்டர் ஓட்டத்தில் நாராயண் தாக்கூரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அட்லாண்டிக் கடலில் உருவாகியுள்ள மைக்கேல் புயல் அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாண கடலோரப் பகுதியிலே நெருங்கி வருகிறது. ஸோ மைக்கேல் புயல் அப்படிங்கிற ஒரு புயலை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கேல் புயல் வந்து எங்கே உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் கடலில் வந்து உருவாகியிருக்குது, அமெரிக்காவை நெருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்கேல் புயல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் பிரபல கடம் வித்துவான் விக்கு விநாயக் ராமுக்கு சிறப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது நேற்று வழங்கப்பட்டது. ஸோ சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் பிரபல கடம் வித்துவான் விக்கு விநாயக் ராம் ஓகேங்களா இவருக்கு வந்து சிறப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ தின இந்துல பொது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் யாட் சன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சன் யாட் சன் சீனாவின் புது யுக சிற்பி என அழைக்கப்பட்டார். பழமைவாத கொள்கைகளை எதிர்த்தும் ஜெர்மனியின் பிடியிலிருந்த பகுதிகளை மீட்டு ஒன்றுபட்ட சீனாவை உருவாக்கவும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சீனா முன்னேறவும் பாடுபட்டார். ஸோ சீனாவோட புதுயுக சிற்பி அப்படிங்கிற அழைக்கப்பட்டவர் தான் சன் யாட் சன் அப்படிங்கிறவர். இவர் வந்து சீனாவை உருவாக்குறதுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சீனா முன்னேறவும் ரொம்பவே பாடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் கனெக்ட் 2018 என்ற தகவல் தொழில்நுட்ப மாநாடு கடந்த 2 தினங்களாக நடந்தது. ஸோ தமிழக அரசு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு அதாவது சிஐஐ அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு சார்பில் கனெக்ட் 2018 அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்ப மாநாடு வந்து கடந்த 2 தினங்களாக வந்து நடந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்திருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் என்எல்சி இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து 3000 மெகாவாட் சூரிய ஒளி மின் திட்டங்களையும் 2000 மெகாவாட் அனல் மின் திட்டங்களையும் அமைக்க உள்ளது.
ஸோ இந்திய நிலக்கரி நிறுவனமும் என்எல்சியும் இணைந்து 5000 MW உற்பத்திக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது சூரிய மின்சக்தியும் அனல் மின் திட்டங்கள் மூலம் உற்பத்தி பண்ணுற மாதிரி இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவ காப்பீட்டுத் துறையில் முக்கிய நிறுவனமான அப்போலோ மினுஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் புற்றுநோய் காப்பீடு திட்டத்தினை தொடங்கியுள்ளது. ஐகேன் என்கிற பெயரிலான இந்த உடல்நல காப்பீடு புற்றுநோய் சிகிச்சை மற்றும் வாடிக்கையாளர்களின் வருமான இழப்பாளர்களுக்கு தீர்வு தருவதாக இருக்கும். ஸோ அப்போலோ மினிச் அப்படிங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் காப்பீடு திட்டத்தினை வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஐகேன். ஸோ ஐகேன் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன என்ன அப்படின்னு புற்றுநோய் காப்பீடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிச்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்.